அபி நீ சென்னை வரேன்னு சேது அண்ணா சொன்னாங்க ஐ அம் ரியலி வரிட் நீ எப்படி இங்க ஹேண்டில் பண்ண போறேன்னு தெரியல எனிவே லெட் மீ நோ இஃப் யூ நீட் எனி ஹெல்ப் டேக் கேர் வேளக்கட சிறுமுகள் டீச்சர் நான் என்ன வேளடா பார்க்கற பாருங்கனே இவளை இடிக்கிறான் தப்பா வரச பார்க்கறான் சும்மா இருடி போ டீசன்ட்டா பேசுங்க ஓ நீ பண்றது டீசன்ட்டா நான் பண்றது இன்டீசன்ட்டா ஏன்டா பொண்ணுங்களே என்ன பண்ணுவாங்கன்னு இங்க ஒரு சிங்க ஒருசன் காட்டுவாளுங்களா சொல்றா அனு போதும் கொன்றுவேன் பாத்துக்கோ வாடி நீ வெளியில வா பேசுடா வேளக்கண்ணே இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நீ பயந்து செத்த நாளைக்கு நீ எப்படி லைஃப்ல எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவ முதல்ல உனக்குள்ள இருக்கிற இந்த பயத்தை தூக்கி குப்பையில போடு ஏண்டி நான் தெரியாம தான் கேக்குறேன் அப்படி என்னடி பயம் உனக்கு எங்க தான் இருந்து வந்துச்சு இந்த பயம் என்ன பாப்பா என்ன இங்க நிக்கிற பிஸ்கட் சாப்பிடுறியா இல்ல அங்கிள் ஒண்ணு இல்ல சும்மா தான் பார்த்தேன் புது சாக்லேட் எல்லாம் வந்திருக்கு சாப்பிடலாம் வாப்பா ரொம்ப நல்லா இருக்கும் நீ வேணா சாப்பிட்டு பாறேன் இந்த நீ எதுவும் தர வேண்டாம் சாப்பிடு சரியா இது கால் வலிக்குதுன்னு சொன்னா எங்க யோ 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 என்னைய பண்றது பொண்ணுகிட்ட பொண்ணு புள்ள என்னைய பண்றா ஏய் ஒண்ணு இல்லையா சும்மா பேசிட்டு தான் இருந்தேன் யோ உன்ன பத்தி தெரியாத எனக்கு ஏய் என்ன ஓன் வீட்டு புள்ளியா ஏய் உன் நோக்கம் என்னன்னு எனக்கு தெரியும்டா அதுவும் பண்ணல பாப்பா தப்பா நடந்து போறாங்க ஏமா அந்த குழந்தை கேக்குறீங்க இவன்தான் அந்த குழந்தை கிட்ட தப்பா நடக்க பார்த்தான் ஒரு வார்த்தை சொல்லுங்க உன்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்துறேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஏய் வாடி போலாம் ஓட்டனோ தெரிய தொலைய போச்சு எப்ப பாரு இதே மாதிரியே பண்ணிட்டு இருக்க வரேன் வரேன் அடம் பிடிக்கற ஒழுங்கா வீட்ல இருக்கியா நீ நான் ஒண்ணு பண்ணலமா அந்த அங்கிள் தான் வாய மூடு வாய் மேலயே போடுவேன் பொட்டை புள்ளைய அடக்க உடக்கமா இருந்தா தானே கைய கால வச்சுக்கிட்டு அங்கே எங்கேயும் ஆம்பளை புள்ள மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தாக்கா இப்ப நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க இந்த புள்ளைய அங்க தொட்டாங்க இங்க தொட்டாங்க அப்படின்னு தேவையா This is pre-boarding announcement for flight AI-0129. Please have your boarding pass and identification அம்மா, ready. அம்மா, அன்னவுன்ஸ்மெண்ட் நமக்கு தான். கிளம்பு, லக்கேஜ் எடுத்துக்கோ. நீங்களும் வாங்க. வா. தானே வாங்கப்பா போலாம் என் லைஃப்லயே நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தது என் கான்வர்கேஷன் அன்னைக்குதான் என்னோட அச்சீவ்மெண்ட் ஒட்டுமொத்த காலேஜும் அவ்வளோ ப்ரௌடா பார்த்துச்சு ஹாய் ஹே அண்ணா வந்துட்டா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நான் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் என்ன சரக்கு ஏத்திட்டு போக வந்துட்டீங்களா அனு இல்ல நானும் கல்யாணம் முடிச்சதுல இருந்து கேக்குறேன் என் ரூமுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுங்கன்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இழிக்கிறீங்களே தவிர்த்து புருஷனும் பொண்டாட்டியும் சேர்த்து என்னைக்காவது ஒரு ஓசி பிஸ்கட் வாங்கி கொடுத்தீங்களா போச்சுமா சரி நான் பேசினா கடைய மூடுற டைம் வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பேன் நீ கிளம்புமா இந்தா இதை கொடுத்துரு அதையும் குடுறி இது இல்லனா நான் டிகிரி முடிச்ச நம்பவே மாட்டாங்க டைலாக் பேசி எங்க எடுத்துட்டு போய் முட்டிராத ரோட பார்த்து ஓட்டுரு இருடி போறேன் யார் இவரு தினசா இருக்கற அப்படி நல்லா இருக்கீங்களா மாமா அப்பா சொன்னாரு மெடல் ஏதோ வாங்கிருக்கியாமே ரொம்ப சந்தோஷமா உனக்கு நல்ல நேரம் வந்துருச்சு உன் வீட்டு சந்தோஷத்துக்கு ஏத்த மாதிரி உனக்கு நல்ல வாழ்க்கை அமையும் நல்லா இருக்கு மாமா வரட்டும் மாமா ஏண்டி உன் வீட்ல இருக்கறவங்க தான் ஒரு டைப்னு பார்த்தா உன் சொந்தக்காரங்க எல்லாரும் இப்படிதானா ஏண்டி இப்படி சொல்ற இல்ல நீ கஷ்டப்பட்டு படிச்சு கோல்ட் மெடல் வாங்கினா ஏதோ ஓ வீட்டு சந்தோஷத்துக்கு ஏத்த மாதிரி உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும்னு சொல்றாங்க கடைசி வரைக்கும் உன்னை உன் இஷ்டத்துக்கு இருக்கவே விட மாட்டாங்களா உனக்கு எப்ப பார்த்தாலும் நக்கல் தான் இல்ல என் வீட்டுல இருக்கவங்க எனக்கு பிடிச்சதுதான் பண்ணுவாங்க அதனால ரெண்டும் ஒண்ணுதான் ஆமா யூனிவர்சிட்டி டாப் கோல்டு மெடலிஸ்ட் அவளால காலேஜுக்கே பெருமை இல்ல ஆமா உன் பொண்ணு என்ன மார்க்கு வா பீமா என்ன ஃபர்ஸ்ட் டைமே தேங்க்ஸ் சித்தி அம்மா எங்க இருக்காங்க உள்ள இருக்காங்க ஆமா காலேஜுக்கு நீ வரல அவனை பார்க்கல நானு ஓ வாழ்த்துக்கள் அபிமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு மா ஒண்ணு தாண்டா எதிர்பார்த்துட்டு இருந்தோம் என் செல்ல குட்டி பெரியப்பா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு போய் பாருமா நான் தான் காலேஜ் டாப்பர் பெரியப்பா உங்க அப்பா அப்பயே சொன்னாமா ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் பெரியப்பா எதுக்குன்னு அதெல்லாம் ஏய் சுமாரா என் பிள்ளைக்கு ஒரு நல்லது நடக்கும்போது
நான் செய்யாம வேற யார் செய்வா? அது சரி. இப்படி ஒரு பெரியப்பா பெரியம்மா கிடைக்க அபி உண்மையிலேயே அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். நம்ம அபி எப்போதுமே அதிர்ஷ்டசாலிதான், அதனாலதான் இப்படி ஒரு வரம் அமைஞ்சிருக்கு. நம்ம வீட்டு இளவரசிய ராணி போல பாத்துக்கிறதுக்கு யுஎஸ்ல இருந்து மாப்பிள்ள வர போறாங்க. பையனை பாத்தியா நீ? அதிர்ஷ்டக்காரி இல்ல, பிரம்மாதமான அலையன்ஸ். பையன் யுஎஸ்ல இருக்கான். அப்படியானே? சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நினைக்கிறேன். சந்தோஷம்னே. மாச சம்பளம் 2 lakhs per month இந்தியன் ரூபீல. ரொம்ப கொடுத்து வச்சவ. நான் உன் சொன்னா கேக்குறியா? சொல்லுனா. பேசாம இங்க இருந்து ஓடி போயிரு. ஏன்னா இவங்களுக்கு சொந்த புத்தியும் கிடையாது, சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இங்க இருந்து உன் வாழ்க்கையை வீணாக்காத. என்ன ஒரு 2 மாசம் 3 மாசமா மூஞ்ச தூக்கி வச்சுட்டு சீனை போடுவாங்க, ஆனா நீ ஜெயிச்சுட்டன்னு வையே ஏம்புள்ள என்னோட பொண்ணு ஊரெல்லாம் போய் பீத்தி திருவாங்க. நிறுத்தரா, தானும் கேட்டு வனத்தையும் கேட்டுதான் குரங்கு. நீதான் உருப்படாம போன, ஏன்னா அந்த புள்ள வாழ்க்கையை கெடுக்கிற. நாளா உனக்கு எடுக்கல, நீங்க தான் வாழ்க்கையை கெடுக்க பாக்குறீங்க. என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க பாக்குறான். யாருமே பேசக்கூடாது. AI-0129 to Chennai. The flight has been delayed due to bad weather conditions. நீ இப்படியே யோசிச்சிட்டு இருந்தேன் வையே, உன் கழுத்துல ஒரு தாலிய கட்டி சீக்கிரம் உன் மாமியார் வீட்டுக்கு பேக் பண்ணிடுவாங்க. என்னடி முழிக்கிற? சேது அண்ணன் சொன்னதுதான் சரி. நைட்டோட நைட்டா ஏதாவது ஒரு ஊருக்கு ஓடி போயிடு. எப்படியும் உனக்கு கேம்பஸ்ல வேலை கிடைக்கும். எந்த ஊர்ல பிளேஸ்மெண்ட் ஆறியோ அங்கே செட்டில் ஆயிரு. அதுக்கப்புறம் நாம நினைச்சபடி சந்தோஷமா இருக்கலாம். அனு, இப்ப எதுக்கு அவளை போட்டு குழப்பற? நீ நானு இவளை குழப்பறேன்? இந்த அம்மா அப்படி தெளிவா இருக்கா பாரு, நான் தான் குச்சி வச்சு இவ மண்டைய கொடையறேன். ஓடே, இந்த பாரு குழப்பத்துல இருக்கிற உனக்கு தெளிவான ரூட்டை நான் காட்டுறேன். இன்ஃபேக்ட் என்கிட்ட ஒரு பெட்டர் ஐடியா இருக்கு. ஏன் அபி, நாம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன? புடி, நீ மட்டும் ஓகே சொல்லு. சும்மா உன்னை கொஞ்சி 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 பாத்துக்கிற. சும்மா இரானு. ஏ காமெடி பண்ணாதடி. இங்க பாரு அபி, அவ சொல்றதெல்லாம் கேட்டு கன்ஃபியூஸ் ஆகாத. நீ யாரு கண்டா? உனக்கு பாத்துருக்க பையன் நாளைக்கு உன் கனவுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணவன கூட இருக்கலாம் இல்லையா? எப்படி, உன் புருஷன் உன் கனவை சப்போர்ட் பண்ண மாதிரியா? ஏய் சும்மா ரெடி. இங்க பாரபி, இவங்க சொல்றதெல்லாம் கேட்காத. இந்த ஆம்பளைங்க நாம ஓகே சொல்ற வரைக்கும் கடலை புரட்டுறேன், மலைய புலக்குறேன்னு என்னென்னமோலாம் பேசுவாங்க. ஆனா கல்யாணமாகி மேட்டர் முடிஞ்சோன்னே ஒரு சேஃப்டி பின் கேட்டா கூட கொந்தளிச்சிருவாங்க. அதுக்குதான் சொல்றேன், இதெல்லாம் எதையும் காதல வாங்கிக்கிடாத. ஒரு பஞ்ச வச்சுக்கிட்டு நைட்டோட நைட்டா எங்கேயாவது ஓடிடு, தப்பிச்சுக்கலாம். அது எப்படி ஒண்ணு முடியும்? அவங்க பண்றதுல எனக்கு விருப்பம் இல்லைனாலும் அவங்க ஒண்ணு எனக்கு எடுதல்லாம் நினைக்கல. என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானே இதெல்லாம் பண்றாங்க. அவங்கள எப்படி தூக்கி எறிஞ்சிட்டு போக முடியும்? என்னமா, நீ இப்படியே வயலின் வாசிச்சுட்டு கூடிய சீக்கிரம் உனக்கு கெட்டி மேல வாசிடுவாங்க. ஓகேவா? உங்க வீட்டுல நாளைக்கு உனக்கு கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல, அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. அவசரப்பட்டு நீ எந்த முடிவுக்கும் வராத. இதெல்லாம் தாண்டி உனக்கு பாத்துருக்க பையன் லோக்கல் ஆளு கிடையாது, அமெரிக்கால இருக்கவரு. அதனால நீ கொஞ்சம் பொறுமையாரு. எனக்கு என்னமோ எல்லாம் சரியா வரும் தான் தோணுது. சாரிடா, அம்மாவும் மெசேஜஸ் எல்லாம் இப்போ தான் பார்த்தேன். இங்கே இப்போ ஃப்ளைட் டிலே ஆகிடுச்சு, நான் ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே போய் ரீச் ஆனதும் உனக்கு கால் பண்ணுறேன். சரியா? டேக் கேர். திங்கள் முதல் வெள்ளி வரை 7 மணிக்கு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.